வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது SETC அரசு விரைவு போக்குவரத்து கழகம். அதிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதற்கான தேர்வு அப்படின்றதுமே எழுதியாச்சு. ஸோ தேர்வு எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் தவறாக இருக்குது, சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ தவறு சரின்றதை தாண்டி அவங்க கொடுத்துருக்கிற கீ அப்படின்றது தான், அதுதான் ஃபைனல். ஸோ அதில் வந்து நம்ம அதாவது இதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சுன்னா ஆட்சேபனை தெரிவிங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த கீ மட்டும்தான் ஃபைனல். ஸோ அதில் இருக்கிற ஆன்சர் தான் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கிரேஸ் மார்க் அப்படின்றதும் கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒன்று ரெண்டு கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இருந்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம், அது வந்து அவங்க முடிவு பண்ணுறது, அதில் வந்து எதுவும் பண்ண முடியாது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கீழே நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்வே எடுத்து எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் யார் படிச்சிருக்கா, எவ்வளோ பேர் வெளியிலேருந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு சர்வேவாக பார்த்து ஒரு கட் ஆஃப் அப்படின்றத கொடுத்தோம். ஸோ அதையும் தாண்டி நமக்கு இன்னும் ப்ரீஃபாக ஒரு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து எவ்வளோ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதும் தெரியலாம். மேக்ஸிமம் இந்த 40 மேலே அந்த ரேஞ்சிலலாம் யாரும் வாங்கலை எனக்கு தெரிஞ்சதுன்னா, ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. 20-25 இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃபும் நம்மளும் சொல்லியிருக்கோம். பட் அந்த ஹை ரேஞ்சில் யாரும் வாங்கலை. மினிமம் 1:10 ஒரு வேகண்டுக்கு 10 பேரை வந்து ப்ராக்டிக்கல்ஸ்க்கு கூப்பிடுவாங்க, அல்லது 1:20 கூட கூப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கூப்பிடும்போது கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிகல்ஸ் தான் அவங்க மெயினாக பார்ப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. தேர்வுங்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு அடுத்தகிட்ட ஒரு நகர்வுக்கு போகிறதுக்கு தானே இந்த தேர்வு, தவிர இதுதான் ஃபைனல் அப்படின்றது கிடையாது. நம்ம அடிக்கடி இந்த வீடியோக்குள்ளே நிறைய வீடியோக்குள்ள சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இது தான். அடுத்து வந்து இந்த தேர்வுக்கான முடிவு, ஏன்னா எக்ஸாம் எழுதியாச்சு, ஆன்சர் கீழாம் விட்டாச்சு, ஓகே, பட் இதனுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது கேள்வி வந்து நிறைய கேட்டீங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள்லேயே ஆன்சர் கீ அப்படின்றத கொடுத்துட்டாங்க, அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ மினிமம் இங்கேருந்து ஒரு 10 டேஸ், அதாவது இந்த மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு இதற்கான அஃபிஷியல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இதை வந்து ரொம்ப நாள் டிலே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது, இன்னும் நிறைய வேக்கண்ட் இருக்குது. TNSTC போடணும், SETC இப்போ இதை முடித்ததுக்கப்புறம் தான் TNSTC போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வேறு வருது, அதனால் அவங்க இப்போவே எல்லா வேலைகளுமே முடிச்சாகணும். ஏன்னா இதுக்கடுத்து ப்ராக்டிக்கல் இருக்குது, இன்டர்வியூ டெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 1 மந்த் ஆகிடும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே அவங்க ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இன்னும் மினிமம் ஒரு வாரத்தில் அல்லது 10 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் ஆகிடும். அதுக்கு மேலே அவங்க வந்து லென்த்தாக இழுத்துக்கிட்டு போக டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.